மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஒரு 10 க்வெஷ்சன்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 க்வெஷ்சன்ஸ் பார்த்தாலே போதும். இதை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். Which gas is used in fire extinguisher? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் என்ன கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. போபால் கேஸ் ட்ராஜடி விச் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் worst industrial disasters caused due to leakage of which of the below mentioned gas. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எது? இது ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட க்வெஷ்சன்ஸு. இது என்ன, அந்த போபால் விஷவாயு சம்பவத்தில் கசிவான வாயுவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மித்தைல் ஐசோசயனைட், மெத்தில் ஐசோசயனைட் அப்படின்றது தான் அந்த வாயு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, த ரீசன் பீயிங் எமர்ஜென்சி ஹாலிடேஸ் ஆர் டிக்ளேர்டு பை த கவர்மெண்ட் அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். அவசரகால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவணச்சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் எந்த? கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவசரகால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும். அவசரகால விடுமுறை தேதியன்று வட்டி செலுத்த தேவையில்லை. வங்கியர் மாற்றுமுறை ஆவணச்சட்டப்படி விடுமுறை அறிவித்த தேதியன்று வேலை செய்ய தேவையில்லை. பங்கு சந்தை மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் விடுமுறை அறிவிப்பு தேதியன்று வேலை செய்யாது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அவசர கால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். விச் மேஜர் கண்ட்ரி டஸ் நாட் ஹவ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்? எந்த நாட்டில் வந்து எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை அப்படின்றது யுனைடெட் கிங்டம்ல தான் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் கிடையாது. த டேர்ம் வி இன் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரியாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ப்ரியாம்பிளில் வி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த டேர்ம் யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டேர்ம் யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள். நாம் என்று குறிப்பிட்டிருப்பதன் பொருள் வந்து இந்திய மக்கள். ஹூ கேவ் த ஸ்லோகன் ஜெய்ஹிந்த் டு த நேஷன்? யார் ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஸ்லோகன் வந்து நாட்டுக்காக தந்தவர் யார் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஹூ இஸ் எ நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்? A person well noted by the public, an official having authority to certify deeds. Attorney, notary public என்பவர் யார் அப்படின்றது. வழக்குரைஞர், பொதுமக்களால் அங்கீகாரம் செய்த ஒரு நபர், ஆவணங்கள் சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி, அட்டானி. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி, an official having authority to certify deeds. The word dash refers to an age-related status that has legal ramification. சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது? குழந்தை, மூத்த குடிமகன், சிசு, இளஞ்சிறார், ஜுவனைல் தான் கரெக்ட் ஆன்சர். The transition from child to adult involves a change in dash. ஸ்டேட்டஸ், ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆல் த அபோ. குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம், தகுதி, உரிமைகள், கடமைகள்,
மேலே கண்ட அனைத்தும். இது எல்லாமே தான் கரெக்ட் ஆன்சர். இஃப் அமித்ஸ் ஃபாதர் இஸ் பிலோஸ் ஃபாதர்ஸ் ஓன்லி சன் அண்ட் பிலோ ஹேஸ் நெய்தர் எ பிரதர் நார் எ டாட்டர், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமித் அண்ட் பிலோ? அமித்தின் தந்தையானவர் பில்லு என்பவரின் தந்தையின் மகன் ஆவார். பில்லுவுக்கு சகோதரரோ அல்லது மகளோ இல்லை. அமித்துக்கும் பில்லுவுக்கும் இடையே உள்ள உறவு முறை என்ன? அமித் ஃபாதர் வந்து பில்லுவோட ஃபாதரோட ஒன்லி சன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபாதரு சன்னு ரிலேஷன்ஸ் தான் வரும். ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பில்லுக்கு சகோதரரோ அல்லது மகளோ கிடையாது. அப்படின்னா மருமகளும் வரப்போகிறது கிடையாது, தந்தை மகளும் வரப்போகிறது கிடையாது, தாத்தா பேரனும் வராது. ஏன்னா வந்து ஃபாதர் அமித் ஃபாதரோட ஃபாதர் யாருன்னா பில்லு ஃபாதரோட சன். பில்லு ஃபாதரோட சன் யாருன்னா பில்லுவோட சன்னு தான். அப்போது பில்லுவோட சன்னு தான் வந்து அமித் ஃபாதர். அப்போது அமித்தோட ஃபாதருக்கு பில்லு வந்து சன்னு அப்படின்றது தான், தந்தை மகன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதே போல் ரிமைனிங் இருக்கிற 10 க்வெஷ்சன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எம்ஹெச்சியில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம்க்கு இருக்கிற நிறைய க்வெஸ்சன் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், அப்புறம் என்னென்னலாம் படிக்கலாம், அதில் என்ன சிலபஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.